அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்று ஜனவரி 11 தேதி மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு பார்வை பார்க்க போறோம். எப்பவுமே காலையில ஒரு டேட்டா பேஸ் நான் எடுத்து வச்சிருப்பேன் ஸ்கிரீன்ஷாட். இன்னைக்கு நான் கொஞ்சம் வெளியூர் செல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருந்ததுனால வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் என்னால எடுக்க முடியல. சோ அதனால வந்துட்டு மார்க்கெட் முடிவுற்ற டேட்டா பேஸ்ல இருந்து மட்டும் நானும் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப வந்துட்டு நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடியும் போது பாத்துட்டீங்கன்னா 14,300 கால் அதிகமா வர்த்தகம் ஆயிருந்தது. ஆனா அதற்கு கீழே வந்து 14,500 மட்டும் 14,500 கால் அதிகமா வர்த்தகம் ஆயிருந்தது. ஆனா 14,300 மேல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் 14,300 தான் அப்படின்றதுனால 14,500 மார்க்கெட் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் 14,300 கால் தான் அதிகமா வர்த்தகமானதுனால அந்த 14,500 நிக்குமா அப்படிங்கறது வந்து ஒரு கேள்விக்குறி அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம். இன்னைக்கு பாருங்க மார்க்கெட்டோட ஓபன் பாருங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் பாத்துட்டீங்கன்னா 14,347 வந்து வெள்ளிக்கிழமையோட க்ளோசிங். இன்னைக்கு 14,474 ஓபன் ஆயிருக்கு. 14,498 ஹை, 14,383 லோ, 14,484 க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இதுல பாருங்க நம்மளுக்கு ஹைக்குள் லோக்குள்ள வித்தியாசம் பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 புள்ளிகளுக்குள்ள 115 வச்சுக்கலாம். இப்ப வந்துட்டு ரேஞ்ச் வந்துட்டு 115. ஆனா உங்களுக்கு கேப் அப் ஆனதோட விஷயத்த பார்க்கும்போது வந்து அதோட இது ஜாஸ்தியா இருக்கலாம். இருந்தாலும் மார்க்கெட்டை வந்துட்டு ஹையுக்கு லோக்கல் வித்தியாசத்தை நம்ம ரேஞ்சா எடுத்துக்கணும். சோ மார்க்கெட்டோட இது வந்து பாத்தீங்கன்னா 150. ஆனால் நம்மளுக்கு 14,500 எப்படி கடக்காது, ஏன்னா 14,500 கால் தான் அதிகமா ஒருத்தமனால அதை கடப்பது கடினம் அப்படி நம்ம எடுத்திருந்தோம். சோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நிப்டிக்கு பாத்துட்டீங்கன்னா எஸ்டர்டே ஹை பாத்துட்டீங்கன்னா 14,367, லோ பாத்தீங்கன்னா 14,621. சோ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, இன்னைக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேல ஓபன் ஆகி அந்த அதுக்கு மேலேயே மார்க்கெட், அதாவது எஸ்டர்டே ஹைக்கு மேலேயே மார்க்கெட் இன்னைக்கு ஹோல்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கோணும். பேங்க் நிப்டி பாத்துட்டீங்கன்னா 32,084 எஸ்டர்டே க்ளோசிங். இன்னைக்கு 32,280 ஓபன் ஆகி 32,288 ஹை, 31,836 லோ, 31,998 க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 32,000 இரண்டு புள்ளிகளுக்கு கீழே வந்து நம்மளுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. அப்ப இதோட ஹை ஆர் லோ வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இதுல 480 புள்ளிகள் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட்டோட மூமெண்டம் வந்துட்டு இருந்திருக்கு. ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசத்தை நான் சொல்றேன். அப்ப மார்க்கெட் பாருங்க, பேங்க் நிப்டி வந்துட்டு எஸ்டர்டே ஹை பாத்தீங்கன்னா 32,298, எஸ்டர்டே லோ பாத்தீங்கன்னா 32,002. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு, எஸ்டர்டே ஹைக்கு மேல ஓபன் ஆகி அதற்கு கீழே எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி எஸ்டர்டே லோக்கு நியர் வந்து நம்மளுக்கு க்ளோசிங் கிடைச்சிருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பாத்துட்டீங்கன்னா இது மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டேட்டா பேஸ். இதுல நிப்டியில வந்து 14,500 கால் அண்ட் 14,400 புட்டு தான் கொடுத்துருக்காங்க. சோ ரேஞ்ச் வந்துட்டு நாளைக்கு 14,500 கடந்து செல்வது கொஞ்சம் கடினம், 14,400 கீழே போறது வாய்ப்பு கம்மி. அதை கிராஸ் பண்ணிச்சுன்னா 14,600 மட்டும் மேல போறக்கு வாய்ப்பு இருக்கும். அதை கட்டாச்சுன்னா 14,300. சோ நம்மளுக்கு வைட் ரேஞ்ச் பாருங்க, 300 பாயிண்ட், 14,300 இருந்து 14,600 நம்மளுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. பேங்க் நிப்டிக்கு பாத்தீங்கன்னா 32,000 புட்டு கொடுத்துட்டாங்க, 32,000 கால். சோ 32,000ங்கிறது மதில் மேல் போனேன், 32,000 கீழே செல்லிங்காவும் 32,000 மேல பையிங்காவும் யோசிக்கலாம். சோ இதோட இம்பாக்ட் தான் நம்மளுக்கு இருக்க போகுது. அப்படி இதானாலும் நம்மளுக்கு ரேஞ்ச் பாருங்க, 31,500 புட், 31,800 புட் கொடுத்ததுனால மார்க்கெட்டோட சப்போர்ட் நியரா இருக்கு. 32,200 கால் கொடுத்ததுனால மார்க்கெட்டோட இம்பாக்ட் வந்துட்டு 31,800 இருந்து 32,200க்குள்ள ஒரு 400 பாயிண்ட்க்குள்ள ரேஞ்சும், அதோட இது பார்த்தா 31,500 இருந்து 32,500ங்கிறது வந்துட்டு ஒரு வைட் ரேஞ்சு, 32,000ங்கிறது வந்துட்டு மதில் மேல் போனே மாதிரியும், அதற்கு இம்பாக்ட் வந்து 31,800 டு 32,200 வந்து மேஜர் மூமெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சு பாருங்க. நம்ம பல நாளாவே சொல்லிட்டு இருக்கிறோம், ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஸ்டாப் ஆப்ஷன்ல எந்த ஸ்ட்ரைக் அதிகமா வர்த்தமாகுதோ இதோட வீக்லி ஹை, மந்த்லி ஹை, மந்த் அதே மாதிரி டெய்லி ஹை, அப்புறம் இன்டர்டே லோ, வீக்லி லோ, மந்த்லி லோ எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே பிரேக் அவுட் ஆகும்போது அந்த சைடோட மொமெண்டம் வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நம்ம பாத்துருக்கிறோம். பாருங்க, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்,
மாறுதி, இது எல்லாமே வந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்ம வந்து நோட் பண்ணி வச்சதுதான். பாருங்க எவ்வளவு தூரம் இம்பாக்ட் ஆகி மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இதுல நீங்க நினைச்சுக்கலாம், இந்த நியூஸ்னால ஏறிச்சு, இந்த விஷயத்தினால ஏறிச்சு நீங்க எடுத்துக்கலாம். பட் இந்த டேட்டா பேஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இங்க ஸ்ட்ரைக் அதிகமா மூமெண்டம் ஆயிருக்கு. இதை நீங்க எப்ப உணர்வீங்கிறது வந்துட்டு நீங்க உங்களுக்குள்ள ஒரு இருக்கிற புரிந்துணர்வு நீங்க தான் இது யோசிக்கலாம். ஏன்னா டிசிஎஸ்க்கு வந்து ரிசல்ட் இம்பாக்ட் அப்படியெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். பட் இதெல்லாம் அப்பாற்பட்டு இங்க எப்படி அதற்கு முன்பே இந்த ஸ்ட்ரைக் அதிகமா வர்த்தகமாச்சு போன வாரமே. அப்ப வந்துட்டு நியூஸ் பேஸ்டுக்கு முன்னாடியே இங்க ஒரு மொமெண்டம் வந்து காமிக்கிறாங்க. இது நம்ம எடுத்துக்கிற புரிதல் தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க எடுத்துட்டு, இது நம்ம மாறுதி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாருங்க மொமெண்டம் வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம இம்பாக்ட் ஒர்க் அவுட் பண்ணணும் தான். இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் மாறுதி இது எல்லாமே இதா இருக்கு. பட் இதோட டேட்டா பேஸ் நீங்க ரெகுலரா எடுத்து வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஸ்கிரிப்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கறத நீங்க ஈஸியா எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இன்னைக்கு பாருங்க இது கான்ட்ரிபியூஷன்ல இன்ஃபோசிஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் ஹெச்டிஎஃப்சி, தேர்ட் பிளேஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஃபோர்த் பிளேஸ் டாடா மோட்டார் அண்ட் ஹெச்எல் டெக் டிசிஎஸ் இப்படி வரிசையா இருந்திருக்கு. நிப்டி ஏறுமுகத்துல நின்னதுக்கு முக்கிய காரணங்கள். அடுத்து வந்துட்டு இறங்கு முகமா இருந்ததுக்கு முக்கிய காரணம் பாத்துட்டீங்கன்னா ரிலையன்ஸ். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, சில ஸ்கிரிப்ட்ஸ வந்துட்டு முன்கூட்டியே ஏறிய ஸ்கிரிப்ட்ஸ அப்படியே நிப்பாட்டி, வெயிட்டேஜ் ஸ்கிரிப்ட் அப்படியே நிப்பாட்டிட்டு நியூவா சில ஸ்கிரிப்ட்ஸ ஏறி நிப்டியோட மூமெண்டம் வந்துட்டு பிளஸ் ஆர் மைனஸ் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நிப்டி ரொம்ப லோல இருந்து மேல வரும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து ரிலையன்ஸ் ஸ்கிரிப்ட் தான். ஆனா இப்ப பாருங்க, இப்ப சமீபத்துல ஏற்றத்துல ரிலையன்ஸ் எந்த ஏற்றத்திலயுமே பங்கேற்காம திருப்பி மார்க்கெட் எவ்வளவு தூரம் போனாலும் இவங்க வந்து அதே நிகருக்கு இத இறக்கி ஆப்ரேட் பண்றாங்கிறது இங்க நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்னைக்கு பாருங்க நிப்டி, நிப்டியில ஐடி செக்டாரையும் பினான்ஸ் செக்டாரையும் நிப்பாட்டிட்டு உங்களுக்கு ஆயில் செக்டாரையும் உங்களுக்கு பேங்க் செக்டாரையும் அப்படி ரிவர்ஸ் பண்ணி அதோட மார்க்கெட்டோட மூமெண்டம் அப்படியே மாத்திட்டாங்க. இன்னைக்கு இறங்கு முகத்துல பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ், பஜாஜ் பினான்ஸ், கோட்டக், லார்சன், பஜாஜ் பினான்சர், அதானி போர்ட், எஸ்பிஐ, டாடா ஸ்டீல் இவங்க எல்லாம் வந்து அப்படியே இறங்கு முகத்துல இதற்கு முன்பு யாரெல்லாம் ஏறுறாங்களோ லாஸ்ட் வீக் அவங்களெல்லாம் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டு சில ஸ்கிரிப்ட்ஸ மட்டும் அப்படியே ஒன் சைடு ரேலியா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது பாருங்க 14,500 கால் தான் நம்மளுக்கு அதிகமா அர்த்தமா இருக்கு. இன்னைக்கு காலையில ஓபன் ஆனதுல இருந்து அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டியா கிராஃப்ல பாருங்க மேலேயே முடிச்சிட்டாங்க. இங்க 14,500 கால் பாருங்க, எஸ்டர்டே ஹை வந்து 87 ரூபா, க்ளோசிங் வந்து 76 ரூபா. இன்றைய ஓபன் பாருங்க, சாரி எஸ்டர்டே க்ளோசிங் வந்து 40 ரூபா, இன்றைய ஓபன் பாருங்க 53 ரூபாய்க்கு ஓபன் ஆகி 87 ரூபா ஹை, 47 ரூபா லோ போட்டுட்டு நம்மளுக்கு 79 ரூபாய்க்கு க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஹை பாருங்க 45 ரூபா வந்துட்டு 40 ரூபாங்கிறதா வந்து லோயஸ்ட், அதாவது இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஹையில க்ளோஸ் ஆனது. அதோட இம்பாக்ட் இன்னைக்கு வந்து அப்படியே கேப் அப் கொடுத்து அது அந்த கேப் அப்ல நம்மளுக்கு க்ளோசிங், அதாவது எஸ்டர்டே ஹைக்கு மேலேயே க்ளோசிங் ஆயிருக்கு. அடுத்து 14,400 புட்டு பாருங்க, இது வந்துட்டு இந்த மணி புட்டு வந்துட்டு அவுட் த மணியா மாறி இருக்கு. அப்போ நம்மளுக்கு பாருங்க இன்னைக்கு ஓபன்ல இருந்து அப்படியே ஒரு ஸ்லைடு அப்படியே இறங்கு முகத்திலேயே முடிச்சிருக்கிறாங்க. இங்க பாருங்க நம்மளுக்கு 8ஆம் தேதியோட இது பாத்தீங்கன்னா 133 ரூபா லோயஸ்ட் லோ, 139 ரூபாய் க்ளோசிங் ஆனது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 76 ரூபாய்க்கு ஓபன் ஆகி 121 ரூபா ஹை, 62 ரூபா லோ போட்டு க்ளோசிங் 73 ரூபாய்க்கே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 32,000 போட்டு பேங்க் நிப்டியில இன்னைக்கு ஓபன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு ஏறி அதுக்கப்புறம் அப்படியே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயே ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டாங்க. எஸ்டர்டே இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 8ஆம் தேதியோட க்ளோசிங் பாத்தீங்கன்னா 302 ரூபாய், இன்னைக்கு 271 ரூபாய்க்கு ஓபன் ஆகி 8ஆம் தேதியோட ஹைய பிரேக் பண்ணிருக்கு. 380க்கு மேல போயிட்டு 454 ரூபா மட்டும் ஹை போயிட்டு எஸ்டர்டே லோவியும் பிரேக் பண்ணி 281 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆயிருக்கு. 32,000 கால், ஏன்னா 32,000 புட்டு 32,000 கால் அதிகமா அர்த்தமா இருந்துட்டு இப்ப அதோட டேட்டா பேஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். 430 ரூபா எஸ்டர்டே க்ளோசிங், எஸ்டர்டே ஹை பாருங்க 600, எஸ்டர்டே லோ 396, இன்னைக்கு பாருங்க 530 ரூபாய்க்கு ஓபன் ஆயிருக்கு. ஓபன் ஹை கொடுத்துட்டு 300 ரூபா லோ, அப்போ எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி எஸ்டர்டே லோக்கு கீழே க்ளோசிங் நடந்திருக்கு. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்தது பாருங்க, நம்மளுக்கு நிப்டியில அதிகமான இங்க பாருங்க 14500 கால் நம்மளுக்கு அதிகமா வர்த்தகம் ஆயிருக்கு. 14500 கால் அடுத்து 14400 புட், அதுக்கு அப்புறம் 14600 கால், 14300 புட் கொடுத்திருக்காங்க. சோ நம்மளுக்கு வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு மார்க்கெட் 14500 கடப்பது கொஞ்சம் கொஞ்சம் கடினம். அதை கடந்தாலும் ஸ்டெபிலிட்டி ஆகுமா அப்படிங்கறது வந்துட்டு டவுட்ஃபுல் தான். அப்படி தானாலும் 14600 மட்டும் தான் மேல போக முடியும். சோ அதனால நம்மளோட மார்க்கெட்டோட சப்போர்ட் எங்க இருக்குன்னா 14400 14300 அடுத்து ரெசிஸ்டன்ஸ்னா 14500 14600 அப்ப டோட்டல் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 14300 டு 14600 குள்ள இருக்க போகுது. அப்ப அதோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 14450ங்கிறது ஒரு இம்பாக்ட் வொர்க் அவுட் ஆக போகுது. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பேங்க் நிப்டி பாருங்க, 32000 கால் 32000 புட்டு தான் அதிகமா வர்த்தகமானதுனால உங்களுக்கு அடுத்தது 31500 31800 புட் அண்ட் 32200 கால் 32500 கால் கொடுத்ததுனால நம்மளுக்கு வைட் ரேஞ்ச் 31500 டு 32500. அதுல வந்து 32000ங்கிறது வந்துட்டு ரொம்ப மதில்மேல் போனி மாற, அதுக்கப்புறம் வந்து 31800 32200. சோ மார்க்கெட்டோட இம்பாக்ட் வந்து எங்க இருக்க போகுதுன்னா 31800ல இருந்து 32200 குள்ள தான் இருக்க போறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நிப்டியோட ரெசிஸ்டன்ஸ். எப்படி எடுத்துக்கிறதுனா நிப்டியோட ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ஆப்ஷனை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த ஸ்ட்ரைக்ல இருந்து அந்த லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எடுத்துங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் வேற இம்பாக்ட் ஆவரேஜ் க்ளோசிங் கொடுத்துருவாங்க, பட் நான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ்ல இருந்து உங்களை இம்பாக்ட் பண்றேன். 14300 கால் பார்த்தீங்கன்னா 216 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆயிருக்கு. சாரி, லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் நடந்திருக்கு. அதனால 14300 பிளஸ் 216 14516 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். 14350 கால் பாத்தீங்கன்னா 174 ரூபாய்க்கு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், அதனால 14524. 14400 கால் பாத்தீங்கன்னா 140 ரூபாய் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், அதனால 14540 ஒரு ரெசிஸ்டன்ஸ். 14450 கால் பாத்தீங்கன்னா 109 ரூபாய் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், அதனால 14559. 14500 கால் பாத்தீங்கன்னா 79 ரூபாய், அதனால 14579 நம்மளுக்கு கடைசி ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்க போகுது. இது வந்து நிப்டியோட சப்போர்ட். 14300 ஸ்ட்ரைக் பாத்தீங்கன்னா 47 ரூபாய் க்ளோசிங் நடந்திருக்கு, அதனால 14253. 14350 கால் பாத்தீங்கன்னா 57 ரூபாய் க்ளோசிங் ஆயிருக்கு, அதனால 14293. 14400 புட்டு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 14072 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆயிருக்குனால 14328 சப்போர்ட். 14450 புட்டுக்கு பாத்தீங்கன்னா 90 ரூபாய் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், அதனால 14360. 14500 புட்டு பாத்தீங்கன்னா 112 ரூபாய், அதனால 14388 நம்மளுக்கு சப்போர்ட். பேங்க் நிப்டிக்கு பாருங்க, 31800ல இருந்து 32200 தான் இம்பாக்டா இருக்க போகுதுங்காட்டி 31800 கால் 495 ரூபாய்க்கு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ்னால 32295 நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ். 31900 வந்து 439 ரூபா, அதனால 32339 நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ். 32375 ரெசிஸ்டன்ஸ், 32421 ரெசிஸ்டன்ஸ், 32470 ஒரு ரெசிஸ்டன்ஸ். அடுத்து 31800 போட்டு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 222னால 31578, அதுக்கப்புறம் 31650, 31719, 31777, 31825. இங்க நான் தப்பா நோட்டிஃபை பண்ணிட்டேன், அதனால 31825 நம்மளுக்கு ஒரு சப்போர்ட். இப்ப மார்க்கெட் பாத்துட்டீங்கன்னா நிப்டி வந்துட்டு எஸ்டர்டே ஹைக்கு மேல நம்மளுக்கு க்ளோசிங் கிடைச்சிருக்கு, அதை விட 100 பாயிண்ட் மேலேயே நம்மளுக்கு க்ளோசிங் கிடைச்சிருக்கு. அப்ப இருக்கிறதுல நிப்டி வந்துட்டு இன்னைக்கு வந்த ஹை தான் ஹையஸ்ட் ஹை, க்ளோசிங் ஹையஸ்ட் க்ளோசிங். அப்ப நம்மளுக்கு இந்த லோல இருந்து இன்னைக்கு லோல இருந்து ஒரு 300 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அதனால 14684 மட்டும் போறக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை இன்னைக்கு வந்த ஹை தான் இதுக்கு மேல நம்மளுக்கு ஹையே நாளைய தினம் போகல அப்படின்னா அந்த ஹையில இருந்து ஒரு 300 பாயிண்ட் லெஸ் பண்ணுங்க, அதனால 14200 மட்டும் கீழே வரக்கூடான வாய்ப்புகளும் இருக்கு. அதே பேங்க் நிப்டி பாருங்க, எஸ்டர்டே ஹைக்கு மேல இன்னைக்கு ஓபன் ஆகல, அதே மாதிரி வந்துட்டு எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆனதுனால மார்க்கெட் வந்து 32000 கட்டையே நியர்பை இருக்கிறதுனால இப்ப இந்த லோயஸ்ட் லோல இருந்து ஒரு 1000 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அதனால 32842 மட்டும் மார்க்கெட் மேல போற வாய்ப்பு இருக்கலாம். இல்ல இந்த கையில் இருந்து ஒரு 1000 பாயிண்ட் லெஸ் பண்ணிக்கோங்க, அதனால 31220 மட்டும் கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம்.
சோ இந்த மாதிரி ரேஞ்ச் பிரேக் அவுட் வேஸோ நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க முடியும் ஆப்ஷன்ஸ் பேஸ் வெச்சு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க முடியும் சோ இத பேஸ் பண்ணி நமக்கு எப்படி வந்து ஆப்ஷன்ஸ்ல ஒரு சிறிய முதலீட்டில அதிக லாபம் எடுக்கறதுக்குன்னு நீங்க வொர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிதா இருக்கும் இதல பாத்துட்டீங்கன்னா நம்ம தினந்தோறும் ஆப்ஷன் வர்த்தகத்தை வந்துட்டு வர்த்தகம் செய்யாம எப்போது வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை மட்டும் தேடி அன்றைய தினம் மட்டும் வர்த்தகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நீங்க இதுதான் நடக்க போகுதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல நீங்க வந்துட்டு ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் எடுத்து வச்சுட்டீங்கன்னா அது டைம் வேலையில கரையும் போது உங்களுக்கு ஒரு இம்பாக்டே இல்லாம போயிடும் அதனால வந்து எப்பவுமே ஒரு இந்த மணி வந்து அவுட் த மணியா மாறினதுக்கு அப்புறம் திருப்பி இந்த மணியை நோக்கி ட்ரேட் ஆகும் போது அதை வர்த்தகம் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஈஸியா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதை பத்தி ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணணும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க என்னோட கான்டாக்ட் நம்பர் 9842610908 மற்றொரு நம்பர் 8144220532 இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்